சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி சாலை மற்றும் குளக்கரை சாலையில் மழை நீர் பெருகி ஓடுகிறது. இது குறித்தான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். அதனை காணலாம். தென்மேற்கு பருவமழை விலகிய நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக தொடங்கிய முதல் நாளே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு நாளைதான் ரெட் அலர்ட் என்று கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இன்று ரெட் அலர்ட் என்கின்ற அந்த அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலையில் இருந்து 1 மணி நேரம் கனமழை, சிறிது நேரம் இடைவெளி, மீண்டும் கனமழை என்கின்ற அளவில் தான் இங்கு மழை பெய்து வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குளக்கரை சாலை மற்றும் பள்ளி சாலை ஆகிய 2 சாலை பகுதிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளி சாலையில் எல்லா வருடமுமே, அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்காக மழை பெய்யும் பொழுதெல்லாம் இந்த பகுதியில் அதிக அளவிலான மழைநீர் தேங்கியிருக்கிறது. இங்கிருந்து மழைநீர் வெளியே செல்வதற்கான பகுதிகளில் சிறு சிறு பம்புகள் மூலமாக தண்ணியை வெளியேற்றினாலும் இங்கு கடைசி பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இந்த குளக்கரை சாலை பகுதி என்பதும் தாழ்வான பகுதியாக இருக்கிறது. கோடம்பாக்கம் பகுதியில் பெய்யக்கூடிய, இந்த நுங்கம்பாக்கம் பகுதியில் பெய்யக்கூடிய மழைநீர்கள் தாழ்வான பகுதியை நோக்கி வரக்கூடிய இந்த பள்ளி சாலை இருக்கிறது. இந்த பகுதியில் அதிக அளவிலான மழைநீர் தேங்கியிருக்கிறது. இந்த உள்ள 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இருக்கிறார்கள். அவருடைய அத்தியாவசிய தேவைக்காக இந்த சாலையை கடந்துதான் அவர்கள் கடைகளுக்கு வர முடியும். அந்த சுதந்திர தின பூங்கா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி சாலை தான் இந்த முழங்கால் அளவிற்கான மழைநீர் தேங்கியிருக்கிறது. காலையில் ஓரளவிற்கு தான் மழைநீர் இந்த பகுதியில் தேங்க தொடங்கியிருக்கிறது. ஆனால் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பகுதியில் மழைநீரினுடைய அளவும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மழைநீர் செல்லக்கூடிய கால்வாய்களில் வாட்ட நீரினுடைய அளவு அதிகரிக்க தொடங்கியிருப்பதன் காரணமாக இங்கிருக்கக்கூடிய மழைநீர் வடிய துவங்கவில்லை என மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நல்லா கால்வாயை நாம் காலையில் பார்த்திருந்தோம். அதுபோன்று சென்னையிலிருந்து பல்வேறு மழைநீர் வடிகால்களுடைய இணைப்பு கால்வாய்கள் மூலமாக செல்லக்கூடிய மழைநீர்கள் எல்லாம் ட்ரெயினாக தொடங்கவில்லை. காரணம் என்னவென்றால் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக முக்கிய கெனால் வழியாக செல்லக்கூடிய மழைநீரினுடைய ஃப்ளோ அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக மற்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய மழைநீரை கால்வாய்கள் உள்வாங்கவில்லை என சொல்கிறார். தற்போது நாம் பார்க்கக்கூடிய பகுதி குளக்கரை சாலை. இந்த பகுதி வழியாக தான் லயோலா கல்லூரி செல்ல வேண்டிய பகுதி. இதில் இந்த இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் வேகமாக சென்றாலும் அவர்களுடைய வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். வழக்கமாக இந்த நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் பகுதியாக, இணைப்பு பகுதியாக இருக்கிறது. வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் இருந்து லயோலா கல்லூரி செல்லக்கூடிய பகுதி மற்றும் பள்ளி சாலை வழியாக குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பகுதி, மேலும் வள்ளுவர் கோட்டத்தை இணைக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் பகுதியாக இருக்கிறது. இதில் இந்த பள்ளி சாலை தான் மிகவும் பாதிப்படைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கிருந்து மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக வெளியில் வரக்கூடிய அந்த தேவை இருக்கிறது. அவர்கள் அதிகமாக வெளியே வர வேண்டும் எனவும் சொல்கிறார்கள். இந்த பகுதியில் அதிக அளவு மழைநீர் தேக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மழைநீரினுடைய அளவு அதிகரிப்பதன் காரணமாக மழைநீர் வடிகால்களில் செல்லக்கூடிய மழைநீரினுடைய ஓவர்ஃப்ளோ காரணமாக இந்த மழைநீர் வடிய தாமதமாகிறது என மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.